இன்னைக்கு நம்மளுடைய மிஷின் குடோனை சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க குடோனுக்குள்ளே போகலாம். குடோனை திறந்துப்போம். திறந்த உடனே பாருங்கள், உஷா மிஷின் இருக்குது. 1, 2, 3 ஒரு 10 மிஷின்ஸ் இருக்குது. 10 மிஷின். இது உஷா மிஷினோட ஸ்டாண்டு, டேபிள் எல்லாமே இங்கே இருக்குது. இது மெரிட் யூனிவர்சல் 103 பிளாக் கலர் மிஷின். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எல்லாம் வீட்டில் வச்சுருப்பீங்க. அதோடைய பாக்ஸு, டேபிள், ஸ்டாண்டு இது பாருங்கள். இது மெரிட் மிஷின் தான், 103 யூனிவர்சல். நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு, நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஒரு 100 மிஷின் தான் இருக்கும் ஸ்டாக்கு. பாருங்கள், இது ஃபுல்லாக காமிக்கணும்னா எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். 3, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஒரு லைனில் 10. இங்கே 10 இருக்குது, இங்கே 12 இருக்குது. என்னென்ன லைட் செட் தேர்ட் கலம் பார்த்தீங்கன்னா 12, 12. ஃபர்ஸ்ட் ரோவில் 10, 12, 12, 24, 34, 34. இங்கே ஒரு 10. மொத்தம் ஒரு 50 மிஷின் இருக்குது, ரெடியாக தான் இருக்குது. லாக்டவுன்றதுனால எல்லாமே சேல் ஆகாமல் ஸ்டாக்லாம் அப்படியே நிற்கிது. ஸ்டாக் அப்படியே இருக்குது. அதாவது ரொட்டேஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. சரி, எதுனா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. இது பாருங்கள், இது ஒர்க்மேட் மெரிட் அப்படின்ற மாடல். இது இது மிஷினுடைய டேபிள். இது வார்லாக் மிஷின். நம்மக்கிட்ட இப்போதைக்கு 3, 4 ஸ்டாக் இருக்குது. இது சின்ன மிஷின், வீட்டுக்கே யூஸ் பண்ணுற கம்மி ரேட் மிஷின் தான் இது. இது பாருங்கள், இது இன்னொரு ரூம், இந்த குடோனுடைய இன்னொரு ரூம். இது பார்த்திங்கன்னா நேற்று நான் வீடியோ போட்டிருப்பேன், சிங்கர் 114G அப்படின்ற மிஷின். வீடியோ சரியாக போடல, எனக்கு என்ன தெரிஞ்சு இருக்கோம் கிளியராக போடல. அதுடைய பாக்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10, 11, 12 மிஷின்ஸ் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. லாக்டவுன்றால சேல்ஸு எதுவும் இல்லை, அதனால் ரொட்டேஷன் பண்ண முடியாமல் அப்படியே இருக்குது. இதே பாருங்கள், மாடல் காமிக்கிறேன், சிங்கர் 141G மிஷின். இது பாருங்கள், டிசம்பரில் மேனுஃபேக்சரிங் பண்ணது, நம்ம கையில் இருக்குது. எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 26,940 போட்டிருக்காங்க. பாருங்கள் மேலே இருக்கும் மாடல் நம்பர், இண்டஸ்ட்ரியல் ஷிப்பிங் மிஷின் 114G 20CA. இதுதான் மிஷின். நமக்கு இந்த பர்வீன் எக்ஸ்பிரஸில் தான் வர்றது. ஆக்சுவலாக இது மேனுஃபேக்சர் மேட் இன் சைனா. சிங்கர் வந்து வேர்ல்டு வைடு இருக்குது. வேர்ல்டு வைடில் இந்த மிஷின் வந்து சைனாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மிஷின்லாம் இந்தியாவில் லூதியானாவில் தயார் பண்ணுறாங்க. பாருங்கள், இது மிஷினுடைய ஸ்டாண்ட். இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிசன் ஸ்டாண்ட். இதெல்லாம் இதுக்கு பேர் தான் ஆர்டிசன் ஸ்டாண்ட். இது ஆர்டிசன் ஸ்டாண்ட் நியூவாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஷேப் யூ ஷேப்பில் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்டாண்டு, ஆல்ரெடி பேரிங் டைப். இது சும்மா நம்ம மெரிச்சு விட்டோம்னா அதுவாக ஃப்ரீயாக சுத்தம். இந்த லேடிஸ்க்கெலாம் யூஸாக இருக்கும். ஆனால் வந்து இது உடையாது, சும்மா நம்ம ரஃப் ஹேண்டெலாம் பண்ணலாம், ரஃப் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கேஸ்டிங். நம்ம சும்மா ரஃப் ஹேண்டெலாம் சும்மா தொம்முன்னு தூக்கி வச்சோம்னா உடச்சிக்கும். ஆனால் இருக்கா இருக்கா இது வெயிட் ஏறும், ஏன்னா இது கேஸ்டிங் மிஷின். இது பார்த்திங்கன்னா ஜென்ஸ்க்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஏன்னா இது பேரிங் டைப் கிடையாதுல்ல, அதனால் இது வந்து பேரிங் டைப்னால ஃப்ரீயாக போவோம். குழந்தைங்க முடிச்சாவே ஃப்ரீயாக போவோம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மிஷின் பாருங்கள். இதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மிஷின் ஆர்டிஃபிஷியல் மிஷின், இது ஒர்க்மேட் மிஷின். இதுதான் ஒர்க்மேட். இந்த மிஷின் நேம் தான் ஒர்க்மேட் மெரிட், ஒர்க்மேட் நியூ அப்படின்ட்டு வருது. இது வந்து எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் இப்போ எடுக்கிறேன். இந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் இந்த ரெண்டு மிஷினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்டில் இருக்க பிளாக் பார்க்குறீங்களா, அதுவும் இதுவும் சேம் தான். இதில் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இது ஃபோல்டிங் டேபிள் வரும். பாருங்கள், ஃபோல்டு டேபிள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டேபிள், அந்த வித்து அந்த சைடு வித்து அதிகமாக இருக்கும். கட்டிங்லாம் இதிலே பண்ணியிருப்பாங்க டைலருக்கு.
இந்த ஒர்க் மேட் இந்த இருக்குது பாருங்கள், இந்த மிஷின் வந்து ஹெவி. இப்போ மோட்டர்லாம் போட்டு கடை வச்சு நான் ரன் பண்ணோன்னா இது நல்லா ஜென்ஸ்க்கு நல்லா சூட்டபிள் ஆகும். இது நல்லா சூட்டபிள் தான் ஆகும், இது நல்லா போகிறது. இதுனால் ரேட் கம்மி. டேபிள் வந்து அந்த ஃபோல்டிங் டேபிள் வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, டைலர் கடையிலே யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மோட்டர் ஹெவி மோட்டர், இந்த கார்பன்லெஸ் மோட்டர்லாம் போட முடியும், ஃபிட் பண்ண முடியும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டேபிள் வித்தாக இருக்குது, அதனால் பெரிய மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மிஷினில் அந்த கார்பன்லெஸ் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இது ரெண்டும் சேம் ஃபங்க்ஷன் தான் ஒர்க் ஆகும். உள்ளே இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் ஹெவியாக இருக்கிறனால லைஃப் அதிகமாக வரும், அதுவும் தான் நல்லா லைஃப் வரும். வித்தியாசம் கேட்டிங்கன்னா இது வெயிட் அதிகமாக இருக்கிறனால மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த வைப்ரேஷன் வந்து குறைச்சி கொடுக்கும். இதில் அந்த ஹெவி மோட்டரை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதுதான் ரெண்டுத்துக்கும் எல்லா ஒரு வித்தியாசம். இப்போ நான் இது ஆப்ரேட்டிங் ப்ரின்சிபல் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இதில் நூல் இல்லை எங்கிட்ட, நூல் இல்லை, லாக்டவுன்றனால நூல் இல்லாததுனால அப்படியே சொல்ல போகிறேன். ஒரு ஒரு பார்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்ஸோட நேம் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு கற்றுக்கிறவங்களுக்கு பார்ட்ஸோடைய நேமே தெரியாது. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியாது, டெய்லருங்களுக்கே கரெக்டான நேம் தெரியறதில்ல. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஃப்ளைவில். இது ஃப்ளைவில் கனெக்ட் பண்ணுற இந்த நூல், இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் இதை கழட்டுவாங்க. நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் எப்படி இந்த மிஷினை அசம்பிள் பண்ணுறதுன்ட்டு நான் போடுறேன். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோஸ்லாம் வரும். நான் இப்போ நியூன்றதுனால வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்காது, இருக்க இருக்க நான் கிளியராக போட்டுக்கிறேன். பாருங்கள், இது பேர் தான் பாபின் வைண்டர். இதில் பாபின் போட்டு தான் நம்ம நூல் சுற்றணும். இதுக்கு பேர் பாபின் வைண்டர். இது இந்தியா கேட். இந்தியா கேட்டுன்னு சொல்லுவாங்க, நூல் போடுவோம். முன்னாடிலாம் நூல் போட்டால் அப்படியே நிற்கும், இப்போ பார்த்திங்கன்னா அதுவே ரிட்டர்ன் வரும். இது பார்த்திங்கன்னா இது நூல் ஹோல்டர். இதுதான் டென்ஷன் செட்டு. இந்த இது தான் டென்ஷன். இதுக்கு பேர் தான் டென்ஷன் செட். நிறைய பேர் இது டென்ஷன் செட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அது கிடையாது. டெய்லருங்களுக்கே நிறைய பேர் இது டென்ஷன் செட் அப்படின்றாங்க, ஆனால் அது கிடையாது. டென்ஷன் செட்டு இது தான் டென்ஷன் செட்டு. இதுக்கு பேர் ப்ரெஷர் ஃபுட்டு. இதுக்கு பேர் தான் ப்ரெஷர் ஃபுட்டு. நிறைய பேர் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க டெய்லருங்கெல்லாம். இதுக்கு பேர் நீடில் கிளாம்ப்பு. இங்கே தான் இந்த ஸ்க்ரூ தான், இங்கே இந்த ஸ்க்ரூ கழட்டிட்டு தான் நம்ம நீடில் போடணும். இந்த சைட் பாருங்கள், நீட்டில் வந்து லைன் மாதிரி இருக்கும், வெர்டிக்கல் லைன் மாதிரி. இந்த சைடு மிஷினில் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு இது லைன் இருக்கும். இந்த சைட் பாருங்கள், இங்கே ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்கள். நான் கை வச்சு காமிக்கிறேன், இங்கே ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள். இது இந்த சைடு வரணும், இந்த நீட்டில் கிளாம்ப் சைடு, அதாவது ரைட் சைடு. இதை மாற்றி போட்டால் கூட உள்ளே இருக்கிற ஊக் செட்டில் வந்து நூல் மாட்டாது, அதனால் தேயில் வராது. நிறைய பேர் மிஷின் ப்ராப்ளம், எனக்கு தேயிலே வரையில அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இந்த ஊசியை திருப்பி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஊசி போட தெரியாமல் நிறைய பேர் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு மிஷின் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சிம்பிளாக ஊசி தான் ப்ராப்ளம், இப்படி திருப்பி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ விஷயமா இது எனக்கு தெரியலையே அப்படின்றாங்க. கிளாஸ்க்கு போனால் சும்மா தைக்க கற்றுக்குறாங்கோ, இந்த பேசிக்ஸ் நேம் வந்து யாரோ சொல்லி தரதில் போல் இருக்குது. சரி, அவங்க கிளாஸில் சொல்லி தர்றாங்க கற்றுக்குறாங்க, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது பேர் தான் ஃபேஸ் பிளேட்டு. இதுதான் இந்த ப்ரெஷர் புட் லிஃப்ட் பண்ணுறது. இந்த ப்ரெஷர் புட்டை டூ டைப்ஸ் ஆஃப் லிஃப்ட் பண்ணலாம். இப்படியே கையில் தூக்கலாம், இது காலில் இங்கே இருக்குது பாருங்கள். நீ இதில் இங்கே ப்ரெஸ் பண்ண மாதிரி, இங்கே நீ இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும் பாருங்கள். தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணால் நீலையும் தூக்கலாம். இதான் இப்படி தான் இருக்கும். இங்கே ட்ரா இருக்கும், ட்ராவில் டூல்ஸ் பாக்ஸ் இருக்கும். டூல்ஸ் பாக்ஸில் என்ன இருக்கும், பாபின் கேஸ் இருக்கும். டூல்ஸ் பாக்ஸில் ஒரு பாபின் கேஸ், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஒரே நிமிஷம். ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் ஒரு ஆயில் கேன் இருக்கும், இதில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் பாருங்கள். இதில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் நீடில் கழட்டுறதுக்கு. இது பாபின், அதாவது கேஸில் நூல் டைட் பண்ணுறதுக்கு. கேஸ்னால் இதுக்கு போடுறோம் பாருங்கள், இதில் இது போடுறோம்ல இதுக்கு மேலே, அது பேர் தான் கேஸ். இதுக்கு பேர் தான், இது பேர் தான் பாபின். நிறைய பேர் பாபின் இது கேஸுன்னு தெரியுதுல, இது பேர் தான் பாபின். கேஸ் வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து கேஸை டைட் பண்ணுற ஸ்க்ரூ, இது நீடில் சேஞ்ச் பண்ணுற ஸ்க்ரூ. இது கண்ணு தெரியாதவங்களுக்கு, இதில் ஐ ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஈஸியாக நூல்
மாட்டி போடுறதுக்கு. அது நிறைய பேருக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, எதுக்கு இருக்குன்னே தெரியாது நிறைய பேருக்கு. நான் அதை வந்து இப்போ நான் சொல்கிறேன், ஒரே நிமிஷம் நான் சொல்கிறேன் எப்படி போடணும் அப்படின்ட்டு. இதை ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம், அப்படிங்க ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி போடணும் இது பார்த்துக்கோங்க. இது நூல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஐ ப்ராப்ளம் அப்படின்றவங்களுக்கு இந்த இந்த இது யூஸ் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா இப்படி போடணும். இங்கே நீடி எடுத்து பாருங்கள், நீடி இல்லை இப்படி விட்டிங்கன்னா அந்த சைடு போயிடும், பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்களா இப்படி இருக்கும். இப்போ இந்த நூல் இல்லாதனால நான் பேச மாட்டேமா வச்சுன்னு. இப்போ இந்த இதில் இந்த பின்னில் இப்படி இங்கே ஈஸியாக பெரிசாக்கு கேப் கிடைக்கும் நமக்கு. இந்த நூல் இப்படி நூல் போட்டோம்னா போட்டோம் பாருங்க, இப்படி அப்படியே ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த சைடு நூல் வரும். இது பார்த்திங்கன்னா அதுக்கு தான் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு இது எதுக்குன்னு தெரியறதில்ல. அது இது பார்த்துக்குவாங்க. ஆக்சுவலாக இது நேம் வந்து நான் சொல்கிறேன், கரெக்டாக நான் நேம் தெரியல, இதுக்கு நேம் எனக்கே தெரியல. ஆக்சுவலாக டெக்னிக்கல் நேம் தெரியல. ஆக்சுவலாக இது இதோட பர்பஸ் இது தான். இதில் மூணு ஸ்க்ரூ, ஆக்சுவலாக மூணு நீடில் இருக்கும். இதில் அப்படி இருக்கும் மிஷின் ட்ரா பார்த்தீங்கன்னா இந்த சைடு கேப் கொடுத்துருப்பாங்க, இந்த கேப்பில் தான் இப்படி போடணும். இங்கே ஃப்ரண்ட்டில் கை வைக்கிறதுக்காக கேப் கொடுத்துருப்பாங்க. இது உஷா ட்ராவு மாற்றி போட்டிருக்கோம். இதுதாங்க மிஷின், இதுக்கு பேர் தான் மெரிட் யூனிவர்சல் மிஷின். இது 10,000 ரூபீஸ் வரும் ப்ரைஸ். மற்ற இடத்துலலாம் எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம ஷோரூமில் நம்ம ஏரியாவில் இது 10,000 கொடுக்குறோம். இதை பாருங்கள், இதுவும் சேம் பக்கத்தில் பார்த்தோம் பாருங்கன்னா அந்த மிஷினுக்கும் இதுவும் சேம் தான். ரெண்டு சேம் மிஷின், எல்லாமே சேம் தான் இருக்கும். ஏன்னா இது ஹெவி வெயிட்டாக, ஆக்சுவலாக இது நல்லா வெயிட்டாக தைக்கணும். ஸ்பீடு ஸ்பீடெலாம் ரெண்டும் சேம் தான், நான் எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த டேபிள் மட்டும்தான் மெயின் டிஃப்ரென்ஸு. உள்ளே இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஹெவியாக இருக்கும். அதுதான் இதுடைய இதுவே. இப்போ நான் வந்து ஸ்பேர் பார்ட்ஸை காமிக்க போகிறேன். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியணும்ல. இதில் இருக்க கியர்லாம் இங்கே பேரில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மெரிட் மிஷின் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் வருது, ஒன்று ஜப்பான் ஷட்டில், ஒன்று சிங்கர் ஷட்டில் அப்படின்ட்டு. இது பாருங்கள், இது சிங்கர் அப்படின்ட்டு வரும். ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல் மெரிட்டுடைய ஷட்டில். இதில் ஜப்பான் வந்தால் அது ஜப்பான் ஷட்டில். இங்கே எஸ்ன்ட்டு வரும், முன்னாடியெல்லாம் மெரிட் வரும். இப்போ சிங்கருடைய லோகோ கொடுத்துருப்பாங்க பாடியில். இந்த கியர் தான், இந்த கீரு இங்கே மேலே இருக்கிற கீர் தான் அங்கே எக்ஸ்ட்ரா ஹெவியாக கொடுத்துருப்பாங்க, வேறு இது கிடையாது. இதுதான் கேஸ். இப்போ நான் கழட்டுறேன் பாருங்கள், இப்போ கேஸு கழட்டிட்டேன். இதுதான் பாபின் கேஸ், இதுக்கு பேர் தான் கேஸ், பாபின் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பாபின் இதுதான். இந்த கேஸ் பார்த்திங்கன்னா ஆயா HAYA அப்படின்ற கம்பெனி தான், கம்பெனியில் டிஃபால்ட்டாக வரும் பாருங்கள். இப்போ தெரியும், இந்த செட் திருப்புறேன், HAYA. இதுதான் நல்ல பாபின், நல்லாயிருக்கும். பாபின் கேஸில் எப்படி நூல் போடுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுதான் பாபின் கேஸ், பாபின் போட்டோம். அங்கே பாருங்கள், அந்த லைன் லைனில் போட்டுட்டு இப்படி இப்படி இழுத்திங்கன்னா இங்கே வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், பாபினில் நூல் போட்டாச்சு. ஓகேவா, இப்போ நான் தலையை சாய்ச்சி ஹெட்டு இதுதான் இதை சாய்ச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி போட போகிறேன்னு காமிக்க போகிறேன். தலையை சாய்ச்சிட்டோமா, இப்போ பாருங்கள்.
இதுதான் இதுதான் ஷட்டில். இந்த ஷட்டிலில் இங்கே கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப்பில் இந்த டைரெக்ஷனில் இந்த டைரெக்ஷனில் பாபினை வச்சுட்டு நீங்கள் எப்படி திருப்பாலும் சரி அந்த கேப்பில் போய் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இந்த டைரெக்ஷனில் இப்படி இந்த கிளிப்பை எப்படி இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துடலாம். திருப்பி போடணுன்னா இதே டைரெக்ஷன் அங்கே கேப் இருக்கு பாருங்கள், அந்த நீங்கள் எந்த டைரெக்ஷன் வச்சாலும் இப்படி திருப்பினீங்கன்னா அந்த டைரெக்ஷனில் வந்துடும். அது திருப்பிங்க ப்ரெஸ் பண்ணணும். இப்படி தான் பாபின் கேஸை மிஷினில் போ ஆயில் எங்கெங்கே போடணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து மிஷின் ஆயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெய் போடுறாங்க. தேங்காய் எண்ணெய் போடுறது தவறு. அந்த காலத்தில் பழைய காலத்து மக்கள்லாம் தேங்காய் எண்ணெய் போட்டாங்க ஆயில் இல்லாத புதுசில். அது என்ன ஆகுனா வின்டர் டைமில் கோல்டாக இருக்கிறனால ஆயில் கெட்டி ஆகிட்டு இந்த ஏரியா இந்த பாட்டெலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டைட்டாகிடும். டெய்லருங்க வந்து தேங்காய் எண்ணெய் போட்டாங்கன்னா அவங்க டெய்லி யூஸ் பண்ணுறாங்க, டைட் ஆகாது. வீட்டில் இருக்கிறவங்க லேடிஸ் நம்ம வந்து எப்போயாவது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவோம், தேவைன்னா தான். அப்போயே ஆயில் போடாமல் விட்டோம்னா தேங்காய் எண்ணெய் வந்து கெட்டி ஆகிட்டு இந்த மிஷின் இந்த வீலே பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகாது. இங்கே எல்லாமே ரொட்டேட் ஆக ஸ்டக் ஆகிடும், ஜாம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா, ஜாம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணால் 1000 ருபீஸ் செலவு பண்ணுற மாதிரி வரும். அதனால் ஆயில் எங்கே ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த வீலில் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், இங்கே போடணும். இந்த கேப்பில் போடணும். இங்கே மேலே ஒரு பால் மாதிரி இருக்கும், இங்கே பாருங்கள், இங்கே போடணும். இங்கே 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 பாருங்கள், இங்கே போடுங்க. இங்கே எங்கெங்கெல்லாம் ஷேக் வருதோ அப்புறம் இங்கே இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு இந்த மிஷின் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ஷேக் வருதுங்களோ நாங்கள் ஆயில் போடணும். மெயினாக இந்த ஷட்டில் இங்கே போடணும். இந்த ரொட்டேட் ஆகுது பாருங்கள், இந்த ரொட்டேட் ஆகிற இங்கே போட்டிங்கன்னா ஏதாவது நூல் மாட்டிக்கிச்சு அப்படின்னா கூட நீ ரிட்டர்ன் சுற்றினீங்கன்னா நூல் வந்துடும். சம்டைம்ஸ் நூல் மாட்டி ஸ்டக் ஆகிடும். அந்த இடத்துல அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த வீலில் என்ன பண்ணணும், ரிவல்ஸில் சுற்றினீங்கன்னா நூல் ஸ்டக் ஆனது வந்துடும். அதுக்காக நிறைய பேர் மெக்கானிக்கிட்ட தூக்கிட்டு வராங்க, நூல் ஸ்டக் ஆகிடுச்சு இந்த வீலில் எனக்கு ரொட்டேட் ஆகலை டைட்டாக பிடிக்குதுன்னா இந்த வீலை ரிவல்ஸில் சுற்றி பாருங்கள். ரிவல்ஸில் சுற்றிங்கன்னா என்ன இங்கே இருக்கிற நூல் வந்து இங்கே ஸ்டக் ஆகும் பாருங்கள். இந்த கேப்பில் நூல் மாட்டிக்கிச்சுன்னா வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே போடணும் ஆயில் பாருங்கள், இங்கே போடணும். இங்கே ஃபுல்லாக போடணும். இந்த கப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த கப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே போடணும், இங்கே போடணும், இங்கே போடணும், இங்கே போடணும், இங்கே போடணும். ஓகே, ஆஸ் எ மெக்கானிக்கல் நான் இது 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 யாரும் கழட்ட மாட்டாங்க, கழட்டி நூல் போடணும்னு சொல்ல மாட்டாங்க. இதை நான் கழட்டி நான் எப்படி நூல் போடணும் ஆயில் போடணும் அப்படின்னு சொல்கிறேன். சாரி, நூல் சொல்லிட்டேன். இங்கெல்லாம் ஆயில் போட்டிங்கன்னா கரெக்டாக நாங்கள் மிஷின் வாங்கின புதுசில் அசம்பிள் பண்ணும்போது இதை கழட்டி இங்கே ஆயில் போடுவோம் பாருங்கள். பாருங்கள் இது இந்த மிஷின் என்னென்னா மோட்டர் போட்டோம்னா ஷேக் வராது பாருங்கள், ஆட்டினா கூட ஆடாது, ஏன்னா வெயிட் இல்லை. அதே மாதிரி இது இன்ச்சஸ் அந்த மாதிரி இருக்குது, லாக் டைப் இது. அதனால் இப்போ யூஸ் பாருங்கள், நான் கையில் ஆட்டுறேன் ஷேக் பண்ணுறேன் ஷேக் வராது. இப்போ மோட்டர்லாம் போட்டிங்கன்னா வைப்ரேஷன்ஸ் வந்து குறைச்சி கொடுக்கும், வெயிட் அதிகம் இருக்கிறதுனால. அது ஒன்று, கிளாத்லாம் ஈஸியாக தைக்கலாம் மோட்டர் கிளாத். இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா பாருங்கண்ணா இதில் லைட்டாக ஷேக் வரும் பாருங்கள், லைட்டாக ஷேக் இருக்கும். அதே மாதிரி இது இந்த மாதிரி இன்ச்சஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் அதோட இருக்க ஸ்பேர் கம்மினால கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கணும்னா மோட்டர்லேருந்து இந்த ஷேக் வரும். வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால இந்த கிரிப்பு கம்மியாக இருக்கிறனால இதில் வந்து ஷேக் வரும் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டினோம்னா. அதனால் சின்ன மோட்டர் தான் இதுக்கு போட முடியாது, இதுக்கு பெரிய மோட்டர் போட முடியாது. இந்த ரெண்டு மிஷினுக்கு இது தான். இதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு மிஷின் இருக்குது, ஒயிட் கலர் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மிரி ஒர்க்மேட் நியூ அப்படின்ட்டு இருக்கும். இந்த நியூன்றது இந்த கலர் தான் டிஃப்ரென்ஸ், அதுக்காக ப்ரைஸும் டிஃப்ரென்ஸ் வரும். ஒயிட் இருக்கிறது இதே சேம் மிஷின் தான், ஒயிட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது யூனிவர்சல், இது வந்து ஸ்டாண்டர்ட், நிறைய பேர் இது யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி தான் சின்ன மிஷின் மாரி டைலர் மாடல் யூஸ் பண்ணுவாங்க. அதான் நான் முன்னாடி வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, உஷா மிஷின் அப்படின்ட்டு காமிச்சா பாருங்கள், அது சின்ன மிஷின். நான் மேலும் நிறையா இந்த மாதிரி டைலரிங் சம்மந்தப்பட்ட டெக்னிக்கல் ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது ப்ராப்ளம் இன்னும் கிளியராக இல்லை அப்படின்னாலையும் அதுவும் தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி டெக்னிக்கலாக எல்லாம் சொல்லித்தர போகிறேன், தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லித்தரல, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் நம்மளுடைய குடோன் மிஷின், இவ்வளோ ஸ்டாக் இருக்குது. மிஷின் யாருக்காவது தேவை அப்படின்னாலையும் நான் கொரியரில் பார்சல் பண்ணி ஷூட் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் கூகுள் பே இல்லை ஃபோன்பே பண்ணிங்கன்னா பார்சல் சர்வீஸில் போட்டுடலாம், நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம்.
அசம்பிள் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். நீங்கள் பர்தரா பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் மிஷின் எப்படி ஸ்டாண்ட் அசம்பிள் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே அசம்பிள் பண்ணியிருக்கலாம். நான் கிளியராக ஏ டு ஜெட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏ டு ஜெட் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்களே மிஷினை வாங்கி நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம். ஆனால் டூல்ஸ் இருக்க வேண்டிய இருக்கணும். ஃபிட் பண்ண முடியாதவங்க மெக்கானிக்கல் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் வந்து இவ்வளோ டெப்த்தாக வந்து கிளாஸில் சொல்லி தர மாட்டாங்க. ஆஸ் எ மெக்கானிக்கல் நம்ம மிஷின் சேல் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ.